பாக்கெட்டுக்கு தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் ரூபீஸ்ல இருக்க லாங்குவேஜ் டீடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில டெய்லி வந்து ரூபா நோட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அதுல நிறைய பேருக்கு வந்து இதுல வெறும் நியூமெரிக்கல் வேல்யூஸ் வச்சு மட்டும்தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பொதுவாகவே இதுல வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு 15 லாங்குவேஜ் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல எந்தெந்த லாங்குவேஜ்ங்கிறது அந்தந்த ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு அந்தந்த லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். பொதுவாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து இங்கே தமிழ் எழுதியிருக்காங்க. ஸோ தமிழில் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்கு, கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா இருக்கும். ஸோ அந்தந்த லாங்குவேஜஸில் எழுதியிருப்பாங்க. பட் இதில் வந்து இந்த 15 லாங்குவேஜஸ் வந்து நம்ம என்ன என்ன எந்த ஆர்டர் படி இதில் வந்து கொடுத்துருக்காங்கிறது இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டரில் தான் இந்த லாங்குவேஜஸ்க்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பாக்ஸில் மொத்தம் 15 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர் பொதுவாகவே வந்து நம்ம ஆல்பபெட்டிக்னாலே A to Z இல்லையா, 26. நம்ம வந்து இதில் வந்து நார்மலாக ஒரு 11 வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த லாங்குவேஜஸ் என்ன ஆர்டரில் இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1st இந்த வந்து இப்போ வந்து இந்த 15 வந்து என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த 1st இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அசாமேசி, அசாமில் பேசுகிற லாங்குவேஜ், ஏ ஃபார் அசாமேசி. நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஏ பி ஜி கே எம் என் ஓ பி எஸ் டி யு இந்த 11 ஆல்பபெட்ஸை மட்டும்தான் நம்ம இந்த லாங்குவேஜஸ் இருக்கிறது தெரியும். ஸோ இந்த 11 ஆல்பபெட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் என்ன ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ சொன்னாங்க ஸ்டார்டிங்கில், ஏ ஃபார் அசாம், அசாமிசி. அசாமிசி வந்து பார்த்தீங்கன்னா அசாமில் பேசுகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பி சொன்னேன் இல்லையா, ஸோ பி ஃபார் பெங்காலி, பெங்காலி வந்து வெஸ்ட் பெங்காலில் பேசுறது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், ஜி, தேர்ட் லாங்குவேஜ் இருக்குல்ல, ஜி, ஜி ஃபார் குஜராத்தி, குஜராத்தியில் வந்து குஜராத்தில் பேசுகிற லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ். அடுத்து 4th லாங்குவேஜ் வந்து சொன்னேன்னா கே சொன்னேன் இல்லையா, கேல வந்து பார்த்தீங்கன்னா மூணு லாங்குவேஜ் இருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று கேல மூணு லாங்குவேஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா வந்து கர்நாடகாவில் பேசுறது. செகண்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஸ்டேட் கிட்ட பேசுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொங்கனிங்கிற லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் பேசுறது, கோவா இருக்கு இல்லையா, கோவாவில் பேசுகிற லாங்குவேஜ் வந்து கொங்கனி. ஸோ கே முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம் சொல்லியிருந்தேன் இல்லையா, எம் ஃபஸ்ட்டு வந்து எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஃபஸ்ட்டு இருக்க எம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம், செகண்ட் எம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் வந்து கேரளாவில் பேசுறது, செகண்ட் எம் மராட்டி வந்து மகாராஷ்டிராவில் பேசுறது. ஸோ எம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் சொல்லியிருந்தேன் இல்லையா, என் வந்து நேபாளி வந்து அதர் கண்ட்ரியாக இப்போ மாற்றிட்டாங்க, மாற்றினாலும் இருந்தாலும் அதோட லாங்குவேஜஸ் வந்து இதில் வச்சுருக்காங்க, நேபாளி வச்சுருக்காங்க, என் ஃபார் நேபாளி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஃபார் வந்து ஒடியா, ஒடியா வந்து ஒரிசாவில் பேசிகிட்டு இருக்காங்க லாங்குவேஜ், ஒடியா இருக்கு. அடுத்து பி வந்து பஞ்சாபி வந்து பஞ்சாப் ஸ்டேட்டில் பேசிகிட்டு இருக்க லாங்குவேஜ் வந்து பி. அடுத்து வந்து எஸ்டியூ சொன்னேன் இல்லையா, எஸ் ஃபார் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜும் அந்த நோட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து டி ஃபார் ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், நம்ம லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்த டி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு. லாஸ்ட்டாக கொடுத்துருக்க லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உருது. இதுதான் இந்த 15 லாங்குவேஜஸ் தான் இதில் கொடுத்துருக்கிறது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 லாங்குவேஜஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ், அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து இந்த மாதிரி டினாமினேஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. கீழே கொடுத்துருக்கிறது மோஸ்ட்லி இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே டினாமினேஷன்ஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ டோட்டலாக 17 லாங்குவேஜஸ் வந்து இந்த நோட்டில் இருக்குது. ஸோ அவங்கவுங்க வந்து இப்போ பொதுவாகவே இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.